வணக்கம், டாக்டர் சத்யநாயன் பேசுகிறேன். தினம் ஒரு மருத்துவ தகவல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது, இந்த கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு முன்னால் எந்தெந்த உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எந்தெந்த உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது, என்னென்ன வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு முன்னால் வந்து நீங்கள் நன்றாக தூங்க வேண்டும். ஏன்னா தூக்கமின்மை வந்து நம்முடைய நோய் எதிர்ப்பு திறனை வந்து குறைக்கிறது, கிட்டத்தட்ட 70% குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, நம்ம போட்டுக்கு போகிற ஒரு தடுப்பூசி வந்து ஒரு சாதாரண தடுப்பூசி தான். சொன்னால் அந்த தடுப்பூசி பற்றி நீங்கள் எந்த விதமான பயம் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா தூங்குங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து சரியாக வந்து பணி செய்ய விடாமல் தடுக்கிறது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் தடுப்பூசி போடுறதுக்கு போகிறீங்க பாருங்கள், அன்றைக்கி வந்து ஏதாவது நல்லா வீட்டில் சாப்பிட்டுட்டு போங்க. எதுவும் சாப்பிடாமல் தடுப்பூசி போடும் இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டாம். ஏன்னா தடுப்பூசி போடும் இடத்துல வந்து சில சமயம் கூட்டமாக இருக்கும், நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, சில பேருக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டதும் ஒரு விதமான ஒரு ஃபெயிண்டிங் வரலாம், ஒரு மயக்கம் வரலாம். இது இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் இல்லைங்க, எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் சில பேருக்கு வந்து சாப்பிடாம போய் போட்டுக்கிட்டால் அந்த ஃபெயிண்டிங் வரும். ஸோ எதாவது சாப்பிட்டுட்டு போங்க. மூன்றாவது விஷயம், நிறைய தண்ணி குடிச்சிட்டு போங்க. ஏன்னா நம்மளுடைய ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளுடைய ஹைட்ரேஷன் நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்முடைய உறுப்புகள் வந்து சரிவர இயங்கும், நம்முடைய நோய் எதிர்ப்பு திறன் வந்து நன்றாக செயல்படும். ஸோ நிறைய தண்ணி குடிச்சிட்டு போங்க. நான்காவது, இந்த குடிப்பழக்கம் இருக்குது பாருங்கள், அவங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, 2 வாரத்துக்கு தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் குடிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த குடிப்பழக்கம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு திறன், நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை குறைக்கிறது. இரண்டாவது, நம்மளுடைய இந்த டீஹைட்ரேஷன் சொல்கிறாங்க பாருங்க, அதை வந்து அது ஏற்படுத்துகிறது, நம்மளுடைய அந்த நீர் சத்தை வந்து குறைத்து விடுகிறது. அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த உடம்பு வலி, தலைவலியெல்லாம் வந்துட்டு அதிகமாக ஏற்படுகிறது. சரி, தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், நிறைய தண்ணி குடிங்க, நம்மளுடைய இந்த நீர் சத்து லெவலை வந்துட்டு சரியான அளவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் இந்த தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு வந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய அந்த உணவு வகைகள், அதாவது இட்லி, தோசை, இடியாப்பம், அது போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். சரியாக ஜீரணமாகாத உணவுகளுக்கு பாருங்கள், நம்மளுடைய இந்த கொழுப்பு நிறைந்த உணவுகள், இந்த எண்ணெயில் வறுத்த உணவுகள், இந்த அசைவ உணவுகள், அதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்திடுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த தடுப்பூசி போடுறதுக்கு முன்னால் வந்து நல்லா தூக்கம் வரணும்னா ஒரு நார் சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது ஃபைபர் ரிச் ஃபுட்ஸை எடுத்துங்க. அது மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். நீங்கள் அந்த தடுப்பூசி போடுறதுக்கு முன்னால் வந்துட்டு ஒரு கொழுப்பு நிறைந்த உணவுகளோ, இல்லை ஒரு எண்ணெயில் பொறித்த உணவுகளோ, இல்லை ஒரு அசைவ உணவுகளோ எடுத்துக்கொண்டால் சரியாக தூக்கம் வராது. அதனால் வந்து நம்மளுடைய இந்த இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு சரியாக வேலை செய்யாது, ஆனால் நம்மளுடைய தடுப்பூசியினுடைய அந்த செயல்திறன் வந்து சற்று குறையலாம். ஸோ எல்லாரும் வந்து உடனே போய் தடுப்பூசி போட்டுங்க, பயப்படாதீங்க. ஸோ தடுப்பூசியால் ஏற்படக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப 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 நெக்லிஜிபிள். அதாவது வந்துட்டு கிட்டத்தட்ட 99.99% வந்து எதுவும் பக்க விளைவுகள் வராது. அப்படி வந்துச்சுனாலும் ஒரு மைல்டான எஃபெக்ட்ஸ் தான் வரும், ஒரு ஜுரம், ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி, ஒரு குமட்டல், ஒரு வாந்தி, அது போன்ற சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும். அது மாதிரி வந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பேராசிட்டமால் மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் வந்துட்டு இந்த உடம்பு வலிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த இபுப்ரூஃபன், இந்த டைக்ளோஃபெனக் போன்ற இந்த வலி நிவாரண மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ நீங்கள் உடனே போய் தடுப்பூசி போட்டுங்க. ஸோ தடுப்பூசி போடுற இடத்துல வந்து எது சிறந்தது, கோவிஷீல்டு போடுறது நல்லதா, கோவேக்சின் போடுறது நல்லதான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எதுவும் யோசிக்காமல், ரெண்டுமே வந்து சிறந்த ஊசி தான். நம்மளுடைய இந்த உலக சுகாதார அமைப்பு சொல்கிற மாதிரி த பெஸ்ட் வேக்சின் இஸ் த வேக்சின் தட் இஸ் பீங் ஆஃபர்ட் டு யூ அப்படின்றாங்க. அதை வந்து எந்த தடுப்பூசி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த தடுப்பூசி. ஸோ சீக்கிரமாக போய் எல்லோரும் வேக்சின் போட்டுங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த கொரோனா செயினை வந்து பிரேக் பண்ண முடியும், அந்த கொரோனா வந்து சீக்கிரமாக மீண்டு வர முடியும். ஸோ இன்றைக்கி சொன்ன தகவலாம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல், இன்று ஒரு தகவல் மருத்துவ தகவல் நிகழ்ச்சின்னு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சத்யா சேல்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.